இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கை தான் ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க. கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அதாவது தெர்மோகலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாரி இருக்குது. அந்த அட்டையை வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் அடுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் இமேஜில் பார்த்துருப்பீங்க. கட்ட கட்டமாக இருக்கிறத வந்து உயரமாக யார் அடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்திற்கான கேப்டன். அதே டைமில் மற்ற போட்டியாளர்கள்லாம் சுமைலி பந்தை வச்சு அந்த இதை அடித்து தட்டி விடலாம். அதே டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும், என்னது அடிக்காதீங்க, நான் இந்த வாரத்து கேப்டனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இமான் அண்ணாச்சியும் நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி கேப்டனாகவும் மாறிடுறாரு. ஏன்னா அவரோடது தான் வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. ஸோ அவர் கேப்டன் ஆகிடுறாரு. ஆனால் நம்ம நிரூப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார் நேற்றைய எபிசோட்லேயே, இந்த வாரம் யார் கேப்டனாக வந்தாலும் என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் கேப்டன் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே நான் வந்து என்னோட பவரை யூஸ் பண்ணி கேப்டன் ஆகிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இமான் அண்ணாச்சி நிரூபை பார்த்து, நீ பயந்துட்டடா, எங்க வெளியேறிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறடா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இமான் அண்ணாச்சி நிரூபை பார்த்து சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனால இன்னைக்கு ஏதாவது நிரூப் இமான் அண்ணாச்சிக்கு இடையே பிரச்சனை வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.